Welcome back to my channel. Yes, so skincare first tip is cleanser. So cleanser ku na vandu ipo recent ah rendu face wash vandu use panniterken morning la. So rendu la enna enna pathina onnu vandu Faceshop oda rice water bright face wash. Idu vandu ungalku tube paathal theriyum nenikiren illa inge la vandu gaali adichu keela konjama irukku. So idu gaali pannidalam appdi sonna use pandren. And indha face wash vandu pathina na summers la use pannuven, winter la use panni paathirken, but my face vandu idu konjam dry ah kara maadhiri irukku. So summer la indha face wash ரொம்ப பிடிக்கும். இப்போ விண்டர் வரப்போகுது இல்லையா, ஸோ அது கூட இந்த ஃபேஸ் வாஷ் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணுறேன் மார்னிங்கில். இது ஆக்சுவலி ரொம்ப சூப்பர் ஃபேஸ் வாஷ் தான், பட் ஏன்னா எனக்கு இது விண்டரில் இருந்து செட் ஆகல, ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்கும், வர மாட்டேங்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் டெக்ஸ்டரில் இருக்கும். ஸோ இது வந்து ரைஸ் வாட்டர் பிரைட் ஃபேஸ் வாஷ். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணப்புறமா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சம்மர்ஸ்க்கு என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். இது ஐ திங்க் இதனோட செகண்ட் டியூப் நினைக்கிறேன், ஒரு டியூப் நான் காலி பண்ணி செகண்ட் டியூப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செகண்ட் ஃபேஸ் வாஷ், செகண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா காதியோட யூக்கலிப்டிஸ் ஃபேஸ் வாஷ். ஸோ இந்த ஃபேஸ் வாஷும் ஆல்மோஸ்ட் காலி, கீழே கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் நான் வந்து நிறைய ஸ்கின் கேர் எம்டிஸ் பண்ணிட்டேன் கைஸ், உங்களுக்காக ஒரு எம்டிஸ் வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால, ஏன்னா நிறைய ஸ்கின் கேர் வந்து எம்டிஸ் பண்ணதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டே வரேன். ஸோ இது ரெண்டுமே வந்து கூடி சீக்கிரமாக அந்த கிட்குள்ளே போய்டும்னு நினைக்கிறேன். சரி, இது இருந்துட்டு காலி பண்ணிட்டா நெக்ஸ்ட் வேறு ஃபேஸ் வாஷ் எடுக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் இது வந்து ஆக்சுவலி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன், பட் இப்போ ரீசெண்டாக வந்து திருப்பி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி இல்லை நம்ம இது காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவுமே என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ் கைஸ். இதுவும் என்னோடய செகண்ட் பாட்டில் ஒன்று கம்ப்ளீட்டாக காலி பண்ணி என்னோட செகண்ட் பாட்டில். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ காதியோட யூக்கலிப்டஸ் ஃபேஸ் வாஷ், ஆல்கஹால் அண்ட் பாரபின் ஃப்ரீ. ஸோ நான் இதுதான் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் சீரம் பார்க்கலாம், என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. சீரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னன்னாக்கா பாடி கியூபிட்ஸோட பர்ஃப்யூம்ஸ். நான் வந்து ரீசெண்ட் டேஸாக பாடி கியூபிட் பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐம் ஜஸ்ட் அடிக்டட் டு த பர்ஃப்யூம்ஸ். சரி, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாடி கியூபிட்டோட வெண்ணிலா பாடி மிஸ்ட், ஓகேவா, வெண்ணிலா ஃப்ளேவர். இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது, ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் அந்த ஃப்ளேவரில் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்ததுக்கப்புறமா, அதாவது ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணிப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாடி கியூபிட்டோட வெண்ணிலாவோட பாடி மிஸ்ட். இது என்னோடய ஃபேவரட் பாடி மிஸ்ட்டாக மாறி இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் ஸ்மெல்ஸ் அமேசிங். உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த பாடி மிஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பர்ஃப்யூம். உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப பெரிய பர்ஃப்யூம் ஆர்டிக்ட். எனக்கு பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெண்டு பர்ஃப்யூம் நான் கம்ப்ளீட்டாக எம்டியும் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு பர்ஃப்யூம்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் பாடி கியூபிட் வந்து ரெண்டு பர்ஃப்யூம் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சரி, அது ஓகே, அது எப்படி அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாடி கியூபிட்டோட செடக்டிவ் பேருக்கேற்ற மாதிரி, இட் இஸ் டோட்டலி செடக்டிவ் கைஸ், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட பேக்கேஜிங்கை பாருங்களேன், செம்ம லக்ஸுரியஸாக இருக்குல்ல, இட் இஸ் வெரி லக்ஸுரிய. ஒரு மாதிரி ஒரு நைஸ் கிளாஸ் கிறிஸ்டல் கிளாஸ் பேக்கேஜிங். இந்த கோல்டன் கலர் கேப் ரொம்ப 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 அழகாக இருக்குது. அப்படியே உங்களோட ஷெல்ஃபில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட்
Wow, it just smells amazing, super irukku. So idhudan vandha na ipo la enoda gym ku la use pandren. So kulichittu vandhadhukku apperama veetla irukkumbodhu summa perfume la podanum appadina na idhe idhe light adichupen. And unga pulse point la adichinga vandu super irukku and it's extremely long lasting. Neenga kandippa body ku ipo perfume try panni paarenga, very 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 long lasting. Na ipo recent ah veliya pogumbodhu idhu pottu poradha nariya per enna perfume pottu vandirkeenga appdin ketanga. So romba super ah irukku idhu. Idhu enna seductive, it is totally totally seductive guys. Idoda favorite perfume ah idhu maariduchu. So romba 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 super ah irukku. அதே மாதிரி செகண்ட் பர்ஃப்யூம், இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கியூபிடோட ஜாஸ்மின் அண்ட் ஆரஞ்ச் பிளாசம். உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டி ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த பர்ஃப்யூம் வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஜாஸ்மின் அண்ட் ஆரஞ்ச் பிளாசம் செகண்ட், இட் இஸ் அகேன் டெலிஷியஸ், ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நான் வந்து எவ்வளோ பர்ஃப்யூம்லாம் அடிப்பேன். இட் இஸ் பியூட்டிஃபுல். உங்களுக்கு சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ளேவர் பிடிக்கும், ஃப்ரூட்டி ஃப்ளேவர் பிடிக்கும்னா உங்களுக்கு இந்த பர்ஃப்யூம் பிடிக்கும். இதோட பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரவுண்ட் கலர் பாட்டிலில் வருது, அகெயின் கிளாஸ் பாட்டில், வெரி லக்ஸூரியஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பாடி கியூபிட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வீகன் நேச்சுரல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம்ஸ் வந்து ரொம்ப நேரமும் இருக்குது. நான் சொன்னாலும் நிறைய பேர் வந்து உங்ககிட்ட என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. பிகாஸ் இட் ஹாஸ் வெரி யூனிக் ஃப்ரேக்ரன்ஸ். கண்டிப்பாக பாடி கியூபிடோட பர்ஃப்யூம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃப்யூம்ஸ், பாடி மிஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கண்டிப்பாக கொடுத்துடுறேன். ஸோ இப்போது ஃபேஸ்க்கு வருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேரில் சீரம் இல்லையா. சீரமுக்கு நான் மார்னிங்கில் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா மினிமலிஸ்ட் விட்டமின் சி சீரம், 10% சீரம். இது யூஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் காலி ஆகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. அண்ட் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு சீரம் வந்து ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இண்டேவைல்டோட விட்டமின் சி சீரம். இது வந்து பார்த்தீங்கன்னா 15% விட்டமின் சி, அஸ்வகந்தா அண்ட் டர்மரிக். ஸோ இந்த சீரம் தான் நான் இப்போ ரெகுலராக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் இதுக்கு முன்னாடிலாம் இதுதான் யூஸ் பண்ணேன். இதில் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்குது, அப்பப்போ யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது வச்சுருக்கேன் இன்னும். அண்ட் இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சீரம். ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இண்டிவாயில், இண்டிவாயில் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இப்போ தான் ரீசெண்டாக நைக்கால லான்ச் ஆச்சு. தீபா கோஸ்டாவோட பிராண்ட்ஸ், அவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ லான்ச் பண்ண அன்றைக்கே பிக் பண்ணேன், பிகாஸ் எனக்கு இது ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதுதான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விட்டமின் சி சீரம். ஓகேவா. ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். அண்ட் எனக்கு என்னன்னாக்கா இது ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்ஸில் இருக்குது. என்னோடய ஃபிங்கர்ஸில், என்னோடய கையில் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே ஸ்கின்குள்ளே பேட் பண்ணிப்பேன். அண்ட் இட் ஆட்ஸ் த பியூட்டிஃபுல் க்ளோ கைஸ். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். லைட்டாக பேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி விட்டமின்ஸுக்கு எய்தர் மினிமல் சீரம் ஆர் இண்டிவைல் சீரம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து விட்டமின் சி சீரம் வந்து ஃப்ரம் மினிமலிஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். 10% ஓடுது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீரம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது காலியாக போகுதுன்றதுனால நான் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பட் இதையும் நான் கண்டிப்பாக நான் காலி பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது, எனக்கு ஒரு 3-4 days அவ்வளோதான் வரும். ஸோ அதனால நான் அதை வச்சுருக்கேன். ஸோ வந்து இது வந்து ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்ப் ஆகட்டும் என்னோட இந்த சீரம். உங்களுக்கு தெரியுது என்னோட ஸ்கின் வந்து லைட்டாக க்ளோவாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ எனக்கு இந்த சீரம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இண்டிவைடோடது. பட் இன்னும் நல்லா நான் ட்ரை பண்ணிட்டு இது ரிவ்யூலாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சீரமுக்கு அப்புறமா மாய்ஸ்சரைசர் இல்லையா. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து ஒரு 3 மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அது எல்லாமே என்னோடய எம்டிஸ் கிட்டில் வந்து இருக்குது. ஸோ வந்து இது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து ட்ரை பண்ணுற மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசரில் மாமாஎர்த்தோட ரைஸ் டே க்ரீம், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா SPF 30 இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக, அதாவது ஒரு 2 weeks நான் இது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஐ மீன் லவ் வித் திஸ் மாய்ஸ்சரைசர், ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நான் ஜிம்முக்கெலாம் போகணுன்னா இதான் போட்டு போகிறேன். பிகாஸ் SPF இருக்கா, ஸோ இதுவே வந்து போட்டு போகலாம். 2-in-1 ப்ராடக்ட் மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இது தான் யூஸ் பண்ணுறேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ஷாப்போட சியா சீட் ஹைட்ரோ க்ரீம். இது வந்து நான் வந்து ஃபேஸ்ஷாப்பில் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் பிக் பண்ணேன், அது கூட வந்து இது கிஃப்டாக வந்து சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் வந்து சியா சீட் ரேஞ்ச் வந்து ட்ரை பண்ணதே இல்லை ஃபேஸ்ஷாப்பில். சரி ஓகே ட்ரை பண்ணலாமே இது பிக் பண்ண, இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. இது இட்ஸ் வெரி க்யூட் 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 பேக்கேஜிங். ஓகே இது வந்து ட்ராவல் சைஸ் கிட் தான். அடுத்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியாலிஸோட மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூரஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை ஸ்கின். உங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஸ்கின் அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். மாய்ஸ்சரைசராக மட்டும் இல்லை மேக்கப் பண்ணி மேக்கப் பேஸாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இதுவும் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மூணு தான் நான் மாய்ஸ்சரைசருக்கு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இது இது என்னைக்காவது இது ஒரு நாள் இது ஒரு நாள் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ நான் உங்களுக்கு இதுவும் ஹைட்ரோலிஸோட க்ரீமும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து மாமாஅர்த்தோட ரைஸ் டே க்ரீம். ஓகே ஸோ நான் இது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இட் ஆட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் க்ளோ டு யுவர் ஸ்கின். தெரியுதா என் ஸ்கின் எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சி இருக்கு. எஸ் ஸோ இதுக்கப்புறமா இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் எம்ப்ரியாலிஸ் வந்து. பட் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஹெவி ஆகிடும் பிகாஸ் இது ரொம்ப சூப்பர் மாய்ஸ்சரைசர். ஸோ நான் இது கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன். எஸ் பியூட்டிஃபுல்லா வாவ், ஸ்கின் வந்து பயங்கர ஹைட்ரேட்டடாக பயங்கர மாய்ஸ்சரைஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இட்ஸ் சூப்பர் சாஃப்ட். ஓகே ஸோ மாய்ஸ்சரைசர் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். சன்ஸ்க்ரீனுக்கு எங்கிட்ட ரெண்டு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது சன்ஸ்க்ரீனும் அது அப்படி காலி பண்ணுறேன், எனக்கு அவ்வளோ சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறேன். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறது மினிமலிஸ்டோட எஸ்பிஎஃப் 50 வித் நயசினமைட் விட்டமின் B5 அண்ட் விட்டமின் எஃப். இதுதான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ரெக்கியலோட சன்ஸ்க்ரீனும் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த சன்ஸ்க்ரீன் இப்போ கரெக்டாக எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல, நான் தேடி பார்த்துட்டேன். இதே இங்கே இது யூஸ் பண்ண நினைக்கிறேன், அந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டேன். ஸோ இதுவும் அதுவும் நான் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இப்போ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து மினிமலிஸ்டோட சன்ஸ்க்ரீன். ஸோ நான் இவ்வளோ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ஓகே ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணியாச்சா. ஸோ நம்ம ஸ்கின் கேர் இஸ் ஆல்மோஸ்ட் டன். பட் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் நான் பண்ணுவேன், தட் இஸ் லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து எனக்கு நான் யூஸ் பண்ணுறது தேகாவோட பீட்ரூட் லிப் பாம். பட் நான் லிப் பாம் மட்டும் அப்படியே யூஸ் பண்ணாமல் அது கூட வந்து ஒரு லிப் டின்ட் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இது வந்து லவ் அர்த்தோட சீஸ் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மல்டி பாட். இது வந்து லிப் அண்ட் சீக் டின்ட், பட் ஸ்டில் நான் லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட இந்த லிப் பாம் இருக்குல்ல இதை கொஞ்சமும் இதோட மிக்ஸ் பண்ணி நான் வந்து என் லிப்ஸில் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இது மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு என் லிப்ஸில் அப்ளை பண்ணி, அதாவது நேச்சுரலி பிங்க் லிப்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம், நேச்சுரலாக இல்லைனா பரவாயில்ல. இது வந்து சும்மா ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் தான் கைஸ், இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் லிப் பாமே யூஸ் பண்ணால் போதும். சொல்லதான் கைஸ், இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி இதனோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். இது கண்டிப்பாக சிம்பிளான மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் கிடையாது, பட் நான் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் இதுதான். லைக் ஒரு ஃபேஸ் வாஷ், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், லிப் பாம் இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட ஸ்கின்னை நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்குறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. டேக் கேர், பாய்.